ஹலோ யூஎஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா, துடியலூர் பன்னிமடங்கிலையில் பண்ணி கொடுத்துருக்க ஒரு 2BHK வீட்டை பற்றி தான். நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் சொல்லியிருந்த வீடு இது தான். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, வந்துட்டு லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் சென்ட்டில் கட்டி கொடுத்துருக்கோம். பில்டிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி கொடுத்துருக்கோம். லேண்டு வந்துட்டு சவுத் ஃபேஸிங்காகவும், வீடு வந்துட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்காகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது தலைவசத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து வரும். தென் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2BHK வீடு, அதாவது டியூப்ளெக்ஸ் ஸ்டெப்லேயே நம்ம 2BHK பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே ஒரு பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம், நேஷனல் கேஸில் மேலே ஒரு பெட்ரூம் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா, கார் போச்சுன்னு சொல்லுவாங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு 14x15 சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக ஒரு கார் பார்ப்போம், நிறைய டூவில் பார்ப்போன்ட்டு நீங்கள் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது உங்களுக்கு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா. ப்ளஸ் வந்துட்டு இந்த போர்ச்சுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடியில் ஒரு செட்பேக் ஒரு ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் சம்ப்பு, ப்ளஸ் வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு எல்லாமே வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செட்பேக் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது இந்த வீட்டோட ஹால் ஏரியா, இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 16x16 சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஹால்லே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேடை போகிறதுக்கான இன்னர் ஸ்டாக்கேஸும் ஹால்லே ப்ரொவிஷன் வந்து பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பனிங்ஸ், அதாவது விண்டோஸ் பார்த்தீங்கன்னா 3 விண்டோஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு வென்டிலேஷன்ஸ் எல்லாம் நல்லாவே உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்கிட்டோ நெட்டும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம உட்ஒர்க்கெல்லாம் இன்டீரியர் ஒர்க் நம்ம பண்ணாமல் வச்சுருக்கோம். இஃப் இன் கேஸ் கஸ்டமர் நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா கேட்டிங்கன்னா தாராளமாக உட்ஒர்க் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். ஹால்லேருந்து அப்படியே உள்ள வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவுக்கும் டைனிங் ஏரியாவுக்கும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இது வந்துட்டு காமன் ஏரியா. ஸோ ரைட்டில் எனக்கு அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவும், ரைட்டில் டைனிங் ரூம், பின்னாடி வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் ஏரியாவும் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கிச்சனை பார்ப்போம். ஸோ இதில் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கிச்சன் வரும். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11x8 சைஸில் ஸ்பேஷியஸாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் ஷெல்ஃப்ஸும் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து அப்படியே ஆப்போசிட் பண்ணிங்கன்னா டைனிங் ஏரியா வரும். டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டேர் கேஸுக்கு அடியே வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் டைனிங் காமன்லேருந்து திரும்பி உள்ளே வந்தீங்கன்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ஸும் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10x16 சைஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு சேம் அதே மாதிரி மஸ்கிட்டோ நெட் வச்சு எல்லாமே ஓப்பனிங்ஸ் விண்டோஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இதோட அட்டாச் டாய்லெட் இருக்குது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு 5x5 சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். க்ரௌண்ட் ஃப்ளோர் வந்து ஸ்டார் கேஸ் மேலே இருந்தோம்னா இது வந்துட்டு ஒரு காமன் ஏரியா, லாஞ்ச் மாதிரி இந்த ஏரியா வரும். ஸோ சின்ன பேசேஜ் ஏரியா மாதிரி. ஸோ இந்த பேசேஞ்சர்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் போனீங்கன்னா இந்த வீட்டோட இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 10x16 சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 10x16 சைஸில் நல்லா பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ஆப்போசிட்டை பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச் டாய்லெட் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x5 சைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து அப்படியே வெளியே போனீங்கன்னா இந்த வீட்டுக்கு வெளியே ஓப்பன் டெரஸ், அதாவது மேலே வெளியே துணி கோயப்பற அந்த இடம்னு சொல்லுவாங்க ஓப்பன் டெரஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு போகிறக்கான ப்ரொவிஷனும் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டில் ஓப்பன் டெரஸ் ஏரியா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோன்னா துணி காயப்பறக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதே சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு துணி அந்த துவைக்கிற கல் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். இன் கேஸ் மேனுவல் துவைக்க மாதிரி நீங்கள் அதிலே துவைச்சிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளசன்ட் வியூவாக இருக்கும். சரௌண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹில் வியூவாக கார்டன்ஸ் எல்லாம் இருக்கும்.